அருளாளர்கள் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்புல இப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை வந்து வெளியிட இருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துல எந்தெந்த சித்த புருஷர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு, அவர்களுடைய படங்கள் இருக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு களஞ்சியமான சித்தர்களை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு நூல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க இருக்கு. மூன்று பாகமாக இந்த நூல் வெளிவர இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நூல்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அருளாளர்கள் ஆயிரம் முத்தான மூன்று தொகுப்புகளாக நூல் மலர இருக்கிறது. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். 28/10/2023 சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த பேரண்டத்தையே வழிநடத்தும் சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் சூக்ஷமமாக இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள்பாலிப்பார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. அனைவரும் வருக, அருளாசிகள் பெறுக, அனுமதி இலவசம். சென்னைக்குள் பிரபல நடிகர்கள் ரகசியமாக வந்து செல்லும் ஜீவசமாதி. கிணற்றுக்குள் இறங்கி ஜலசமாதி அடைந்த மகான். செங்கல் சித்தர் என போற்றப்பட்ட வேங்கட சுப்பானந்தா சாமிகள். செய்தித்தாள்களில் நாம் அடிக்கடி திருப்பதியில் இந்த நடிகர் தரிசனம் செய்தார், அந்த நடிகை தரிசனம் செய்தார் என்பதை படித்திருப்போம். ஆனால் சமீபகாலமாக நாம் வேறு ஒரு விஷயத்தையும் படித்து வருகிறோம். அதாவது ஜீவசமாதியில் தியானித்த நடிகர், குடும்பத்துடன் மகானை தரிசித்த நடிகர் குடும்பம் என்பதையும் பார்த்து வருகிறோம். திருப்பதிக்கு நடிகர் சென்றால் பெரிய மீடியாக்கள் விளம்பரத்துக்காக அதனை கவர் செய்து செய்திகள் போடுகின்றன. ஆனால் ஜீவசமாதிகளுக்கு நடிகர்கள் சென்றால் அதனை கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கின்றனர். எத்தனை காலம் இப்படி செய்வார்கள் என்பது நாம் எழுப்பும் கேள்வி. ஆம், சாதி மத பேதமின்றி அனைவரையும் ஒன்றுபோல பாவிக்கும் ஜீவசமாதிகளின் அருளை பிரபலங்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மகான் வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவசமாதி. சமீபத்தில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கும் வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவசமாதிக்கு நடிகர் யோகி பாபு, ராகவா லாரன்ஸ், சிவா, வைபவ் என பலரும் தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள். கோதண்டராமன் தெருவில் இருக்கும் ஐயாவின் ஜீவசமாதியை தரிசிக்க நாமும் சென்றோம். வடசென்னையின் இறைச்சலுக்கு மத்தியில் பேரமைதியுடன் காட்சி தந்தது வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவசமாதி. வேங்கட சுப்பானந்தா சாமிகளுக்கு செங்கல் சித்தர் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்த காலத்தில் சென்னையின் புறநகரில் உற்பத்தி செய்யப்படும் செங்கற்கள் மாட்டு வண்டியில் ஏற்றப்பட்டு இந்த வழியாக நகருக்குள் நுழையுமாம். அந்த சமயத்தில் சாமிகள் எந்த மாட்டு வண்டியில் உள்ள செங்கல்லை தொடுகிறாரோ அந்த செங்கல்லோடு உடனடியாகவும் நல்ல விலைக்கும் விற்றுவிடுமாம். இதனால் தங்கள் வண்டியில் உள்ள செங்கல்லை சாமிகள் எடுக்க மாட்டாரா என விற்பனையாளர்கள் ஏங்குவார்களாம். இதனால்தான் சாமிகளுக்கு செங்கல் சித்தர் என்ற பெயர் உண்டாயிற்று என்கிறார்கள். இவரை செங்கல் தாத்தானவும் சில பேர் கூப்பிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற இடம், செங்கல் சூளை போடுற இடம். சாமி இங்கே இந்த நீங்கள் வரும்போது டிஎச் ரோடு பார்த்துருப்பீங்க, இந்த வள்ளலார் நடந்த ரோடு தான் இந்த டிஎச் ரோடு. இங்கே எல்லாம் லைனாக மாட்டு வண்டி நிற்கும். சாமி வந்து அப்படி நடந்து வரும்போது அங்கேருந்து ஒரு கல் எடுப்பார், மாட்டு வண்டியில் லைனாக நிற்கும், எதனா ஒரு வண்டியில் தான் எடுப்பார். ஆனால் அதுக்குன்னே நிறுத்துவாங்க இந்த முனையில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற கல் உடனே விற்றுடும். அதனால இவரை வந்து கல் எடுத்துட்டு வர்றதுனால செங்கல் சாமின்னு இவரை சொல்லுவார். சாமிகள் ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வந்து இங்கே அடுக்கி வைத்தாராம். செங்கல்லை எதற்காக சேமித்து வைக்கிறார் என மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த செங்கல்லை கொண்டு இங்கே ஒரு கிணற்றினை உருவாக்கியிருக்கிறார். அந்த கிணற்றில்தான் சாமிகள் ஜீவசமாதி ஆனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செங்கல் வந்து ஏகப்பட்ட கல் எடுத்து
ஒரு காம்பவுண்ட் மாதிரியே இவருங்க போட்டு இந்த கிணத்தை சுற்றியே அடக்கி வச்சுட்டே இருந்தார். உள்ளே இருக்கிற கிணத்தை சுற்றி அடக்குவார். ஆனால் சாமி எதுக்கு அடக்கிறார் கிணத்தை சுற்றினு யாருக்கும் தெரில. அதுக்கப்புறம் அவருடைய சீடர் முனுசாமிகிட்ட சொல்கிறார், நான் அந்த கிணத்துக்குள்ளே சமாதி ஆக போகிறேன். வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவ சமாதி நீண்ட நாட்களாக கவனிப்பாரின்றிதான் கிடந்தது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு சிவலிங்கம் ஒன்று இருப்பது மட்டும்தான் தெரியும். ஏனெனில் அது தனியார் மயானமாக இருந்தது. சாமிகளின் அருள்நிலையை உணர்ந்த அந்த இடத்தின் உரிமையாளர்கள் அப்போது இடம் தந்திருந்தனர். இந்நிலையில் அந்த ஊரில் வசிக்கும் டெல்லிராம் சாஜி என்பவரும் இன்னும் பல நல்ல அன்பர்களும் சீரிய முயற்சி எடுத்தார்கள். கடந்த 2015 நம் ஜீவ அமிர்தம் ஆசிரியர் ஐயா அவர்களை நாடி வந்து அந்த ஜலசமாதி அமைந்துள்ள மகானின் இருப்பிடத்தை வெளிப்படுத்துமாறும் அந்த நிலத்தின் உரிமையாளரிடம் பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஆசிரியரும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜீவ அமிர்தம் இதழில் அந்த மகானின் திருவுருவத்தையும் வரலாற்றையும் வெளியிட்டது மட்டுமின்றி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டு மகானின் நித்திய பூசைகள் நடத்துவதற்கு கோரிக்கை வைத்தார்கள். அதன் பின்னர் அந்த ஊர் மக்களின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட நில உரிமையாளர் ஊர் மக்களின் கோரிக்கையை ஏற்று நித்திய பூசைகள் செய்வதற்கு வழிவிட்டார்கள். இப்போது ஊர் மக்களின் நல்ல அருட்தொண்டுகளால் ஜீவசமாதி புத்தொளி பெற்று ஆற்றலுடன் இயங்கி வருகிறது. இன்று இந்த இடத்தை பற்றி தெரியாதவர்களெல்லாம் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார் அர்ஜுனன். அதாவது சாமிகளே கனவில் வந்து இங்கே வா என அழைத்ததால் வந்தோம் என மக்கள் சொல்கிறார்கள். நாங்கள் எங்கள் வீடு, நாங்கள் 30-40 வருஷமாக எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஐயா இருக்காரு, நீங்கள் கவனிக்காத இருக்கிறீங்களே, அவர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து 15 வருஷமாக இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு, அன்னாட சாப்பாடு நடக்குது. சாமிகளின் பூர்வீகம் சரிவரத் தெரியவில்லை. ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் ஜீவசமாதி ஆவதற்கு 40 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். சாமிகள் காவி உடையை விரும்பவில்லை, வெள்ளை ஆடையைத்தான் விரும்பி அணிந்திருக்கிறார். இவர் ஈசூர் சச்சிதானந்த சாமிகளின் சீடர் என்றும் கூறுகிறார்கள். கோதண்டராமன் தெருவின் ஒரு பகுதியில் டோபிகானா என அழைக்கப்படும் சலவை செய்யும் இடம் இருக்கிறது. அங்கு வாழ்ந்த பலர் சாமிகளின் சித்து வேலைகளை ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நிறைய சித்து வேலை அங்கே பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய பேர் சித்து வேலை, பக்கத்தில் டோபி கண்ணா வண்ணாந்துறை இருக்குது, அங்கே இருந்து நிறைய சித்து வேலைகளை நிறைய செஞ்சுருக்காரு. அற்புதமான ஒரு ஆத்மா, அருமையான ஒரு நிறைய பேருக்கு நல்ல வழிகாட்டாரு. இந்த கூடு விட்டு கூடு பாயிரதெல்லாம் வந்து இங்கேயே காமிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையை சுற்றிலும் விவசாய நிலங்களே இருந்தன. சில ஆண்டுகளாக மழை பொய்த்து போன நிலையில் மக்கள் சாமிகளை தேடி வந்து முறையிட்டிருக்கிறார்கள். அப்போது இடைவிடாத மழையை கொடுத்தார் என்கிறார்கள். சாமி விவசாயமே இல்லை, கால்நடைக்கு கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது வானத்தை பார்த்து முணுமுணுக்கிறார் சாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரல் மழை, ஷவரில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சாரல் மழை ஒரு வாரம் பெய்யுது. இங்கே இருக்கிற எல்லாமே குளங்கள் கிணறு எல்லாம் ரொம்ப போச்சு. சாமிகிட்ட போய் சொல்கிறாங்க, சாமி போதும் அப்படின்னு சொன்ன பின்னால் தான் அதை நிறுத்தினார். நாம் ஆலயத்தில் நின்றிருந்த சமயத்தில் பெரியவர் ஒருவர் நீண்ட நேரமாக வேண்டிக் கொண்டிருந்தார். அவரிடம் பேச்சு கொடுத்த போது தனது பெயர் ஆறுமுகம் என்றார். நண்பர் ஒருவர் ஐயாவின் ஆலயத்திற்கு சென்றால் நினைத்தது நடக்கும் என கூறியிருக்கிறார். இதையடுத்து சில வேண்டுதல்களுடன் 3 வாரங்களாக வருகிறார். எனக்கு வந்து ஏற்றுப்பட்டிருக்காருன்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு, அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் இப்போ தொடர்ந்து 1 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன், 3 வாரம் வந்திருக்கேன். இன்றைக்கி அவருடைய நட்சத்திரம்னால இன்றைக்கி வந்திருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் முடியும்னா எனக்கு தொழில்கிட்ட இன்றைக்கி வேணும். இந்த 3 வாரம் நீங்கள் வந்ததில் 3வது வாரம் வந்திருக்கீங்க, இதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் எப்படி இருக்குது? அதை நான் சொல்ல மாட்டேன். நான் 3 வாரம் வந்திருக்கேன், ஏன்னா 7 வாரம் வாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு கிளீனாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் முடியும்னாங்க. அதனால் சரிண்டு 7 வாரம் பார்ப்போம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஐயாவின் ஜீவசமாதி இருக்கும் இடம் ஒரு கிணறு என்கிறார்கள். தனக்கான நேரம் வந்தவுடன் வேங்கட சுப்பானந்தா சாமிகள் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிணற்றுக்குள் இறங்கிவிட்டார் என்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் நான் இறைவனுடன் ஒன்று கலந்து விடுவேன் என்றும் அதன் பிறகு கிணற்றை மூடிவிடுங்கள் என்றும் அன்பர்களிடம் கூறி உள்ளே இறங்கிவிட்டார். ஐயாவின் கட்டளையை அப்படியே ஏற்றுச் செய்த அன்பர்கள் கிணற்றை மூடி அதன் மீது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஜீவசமாதியை உருவாக்கியிருக்கிறார்கள்.
இது ஜலஜீவ சமாதி. இந்த கிணத்துக்குள்ளதான் ஐயா சமாதி ஆயிருக்கிறாரு. இங்க இந்த கிணறு வந்து அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்துதான் ஐயாவுக்கு மேல அந்த ஸ்லாபுகள் போட்டிருப்பாங்க. வேங்கட சுப்பானந்தா சாமிகள் நீரில் நடக்கும் வித்தையை அறிந்தவர் என்கிறார்கள். நீரின் மீது அமர்ந்து அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவாராம். இதனால் தனது சமாதி நிலையும் தண்ணீருக்குள் இருக்க வேண்டும் என விரும்பி இருக்கிறார். இந்த நீர்ல நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சித்து. அது மாதிரி அவரு ஐயா உள்ள நீருக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சீடர்கள்ட்டலாம் சொல்லிடுறாரு, என்னை வந்து மூடிடுங்க, என் ஜபமாலை நிற்கும் போது மூடிடுங்க அப்படின்னு சொன்ன பின்னால அவங்க அந்த ஜபமாலை மூணாவது நாள் நிறுத்துறாரு. அன்னைக்கு அந்த ஸ்லாப் போட்டு மூடிடுறாங்க. வேங்கட சுப்பானந்தா சாமிகள் வாழும்போது மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாரோ அதைவிட அதிகமான ஆற்றல் அவரிடமிருந்து வெளிப்படுவதாக மக்கள் கூறுகிறார்கள். இதனால் அவரது ஜீவசமாதிக்கு வரும் மக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நாம் ஆலயத்தில் இருந்தபோது ஜோதீஸ்வரி என்கிற பெண்ணை சந்தித்தோம். ஜோதீஸ்வரி தண்டையார்பேட்டையில் தொழில் முனைவோராக இருக்கிறார். பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் சின்ன இடைவெளி கிடைத்தாலும் ஐயாவின் ஜீவசமாதிக்கு வந்து தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறார். ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு, ஒரு ஃப்ரீயே இருக்காது எனக்கு. எனக்கு ரொம்ப டென்ஷன், ரிலாக்ஸ் ஆகணும்னா எங்கேயும் போக மாட்டேன், நேரம் வந்து இங்கே தான் ஐயா கிட்ட தான் தாத்தா கிட்ட தான். எப்படி இருக்கும், எவ்வளோ நேரத்துலேருந்து எப்படி இருக்கும்? காலையில் 9 மணி ஆரம்பித்தோம்னா டைமிங் எண்டிங் டைம் எங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஒர்க்கு அது எண்டிங் டைமே கிடையாது எங்களுக்கு. அதனால் வந்துட்டு எங்களுக்கு எப்போவுமே டென்ஷனான ஒரு ஒரு மைண்டு தான் எனக்கு. ரிலாக்ஸ் வேணும், என் மனசில் இருக்க பார்த்தை இறக்கி வைக்கணும்னா யாருக்கிட்டே நான் சொல்லவே மாட்டேன், நேராக வருவேன், கொஞ்ச நேரம் உட்காருவேன், ரிலாக்ஸ்டாக ஆகிடும். எனக்கு ஐயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுட்டேன்னா ரிலாக்ஸ்டாக ஆகிடும், போய் ஆட்டோமேட்டிக்காக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஐயாவை போல யாராலும் ஆறுதல் அளிக்க முடியாது என்கிறார் ஜோதீஸ்வரி. நாள்தோறும் நிம்மதியையும் ஊக்கத்தையும் அவரால் மட்டுமே தர முடியும் என மீண்டும் மீண்டும் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஜோதீஸ்வரி. நல்ல வைப்ரேஷன் இந்த இடத்துல. அவர் தியானத்தில் உட்காடுறவங்களுக்கு இது உணர முடியும், மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உணர முடியும். மெடிடேஷன் நம்ம உட்கார்ந்தோம்னா அந்த ஒருநிலைப்பாடு இங்கே நல்லா கிடைக்கிது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் தியானம் பழகிறவங்க, பழகினவங்க நாங்கள். அதனால் நாங்கள் இங்கே உட்காந்தோம்னா நிமிஷ நேரத்துலேயே நமக்கு அந்த ஒருநிலைப்பாடு இங்கே கிடைக்கிது. அவ்வளோ அமைதி, அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது அது ரொம்ப, அதாவது சொல்கிறேன்னா ஆன்மீக வழி போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. இது ஒரு நல்ல ஒரு ஒரு குருமார், குருவில் வந்து நம்ம வந்து சரணாகதி அடைகிற மாதிரி நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஆத்மாவை தேடி வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வந்தாலும் சரி, இரண்டுக்கும் இங்கே தீர்வு கிடைப்பதாக கூறுகிறார் ஜோதீஸ்வரி. ரொம்ப நல்ல ஒரு ஸ்தலம். வந்து நீங்கள் வரவங்க தாராளமாக வந்து இங்கே வந்து அவங்களுடைய பயனடையலான்றது நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். நான் என்னென்ன அவங்களுக்கு முடியணுமோ, வேலை கிடைக்கணும், வீடு விற்கணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, கோர்ட்டுடைய அந்த கேஸ் கட்டு வச்சு சாமி கும்பிட்றாங்க. என்னென்ன பிரச்சனையோ சமாதியில் தான் எல்லாத்தையும் இங்கே வச்சிடறது. இங்கே இந்த பரிகாரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, வழிபாடு உண்டி தான் இங்கே. ஐயாவின் ஆற்றலை தெரிந்து கொண்ட சினிமா நடிகர்கள் சிலர் ஐயாவின் சமாதிக்கு அடிக்கடி வந்து செல்கிறார்கள். நடிகர் யோகி பாபு, ராகவா லாரன்ஸ் ஆகியோர் ஐயாவின் சமாதிக்கு ரகசியமாக வந்து செல்வதாக கூறுகிறார் டில்லிராம். யோகி பாபுவை தொடர்ந்து நடிகர் சிவா, வைபவ் போன்றவர்களும் வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து செல்கிறார்கள். ஐயாவின் சமாதி அருகே நீண்ட நேரம் அமர்ந்து தியானித்துவிட்டு செல்கிறார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்ன வந்திருந்தார். இப்போ இந்த சிவான்னு ஒரு நடிகர், அவருடைய கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், நிறைய சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. என் பேரை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. எனக்கிட்ட நான் வருவோமா அப்படின்னு அதுக்கு கும்பல் கூட்டிட்டேன். நம்ம ஏதோ சாமி இங்கே வந்தால் மனசு ரிலாக்ஸாக இருக்கு. வேங்கட சுப்பானந்தா சாமிகள் இங்கே வசித்து வந்தபோது அன்னதானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். உங்களால் நன்மை நடந்தது ஐயா என யாராவது வந்து நன்றி சொன்னால் அன்னதானம் செய்யுங்கள் என கூறுவாராம். அந்த வழக்கம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது. தாத்தா அந்த காலத்திலே வந்து இவர் வந்து கரப்பாத்திர சாமிகள் பரம்பரையில் வந்தார். போய் எதனா ஒரு வீட்டில் நின்று சாப்பாடு வாங்குவார், அதை ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு அவர் ஒரு கை சாப்பிட்டு போயிடுவார். அவருக்குன்னு எதுவுமே அவர் கையில் எதுவுமே வச்சுட்டே இல்லை. மதியத்தில் போடுற அன்னதானத்தை சாப்பிட்டா நோய் தீருதுன்னு
மக்களுடைய இதுவாகி மதியத்தில் இங்கே ரெகுலராக வடை பாயசத்தோடு சாப்பாடு அன்னதானம் நடக்கும். அதில் எல்லாம் கலந்துப்பாங்க. இது இது மருந்தாக பார்க்குறாங்க. சாமிகளிடம் 7 பேர் சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் முனுசாமி என்கிற பிரதான சீடரும் இருந்திருக்கிறார். அவர்தான் சாமிகளின் ஜீவசமாதியின் போது உடன் இருந்தார் என்கிறார்கள். 7 பேர் இருந்தாங்க. முனுசாமின்னு ஒரு சீடரு, அதுக்கு பின்னாடி வந்தவங்க இந்த சில சித்தர்கள்லாம் பேர் சரியா தெரியல. முனுசாமி சாமிகள் வந்து ரொம்ப பிரதானமான சீடர். அவருக்கு வந்து இந்த அஷ்டமாசித்தெல்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்த வேதம் வேதாந்தெல்லாம் ஏன்னு கேட்டால் இவர் திருத்துறை இந்திரபீடத்தில் இருந்துடுறார். இருந்து இவரும் வேதம் வேதாந்தெல்லாம் படித்தவர். அதே அவங்க சீடர்களெல்லாம் சொல்லி கொடுக்குறார். வேங்கட சுப்பானந்தா சாமிகள் 1896 அக்டோபர் 18 பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவசமாதியாகி இருக்கிறார். இதையடுத்து ஆண்டுதோறும் அவரது குரு பூஜை அன்று சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. அன்றைய தினத்தில் ஏராளமான அன்பர்கள் பூஜையில் கலந்து கொண்டு செங்கல் சித்தரின் அருளை பெற்று செல்கின்றனர். வேளக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப விழாவா இருக்கும். வேளக்கிழமை வேளக்கிழமை தாத்தாக்கு விசேஷமா இங்க விளக்கு பொறுத்துறது. 7 விளக்கு பொறுத்து 7 சுத்து சுத்துறாங்க. அப்போது மக்களை வந்து வேளக்கிழமை அதிக அளவில் வராங்க. ஒரு காரியங்கள் நிறைவேற தான் மக்கள் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெகுலராக ஒரு அன்னதானம் நடக்குதுன்னா மக்களுடைய அவருடைய அனுகிரகம் தான். அரிசி வாங்கிட்டு வந்து தர்றாங்க, பருப்பு வாங்கிட்டு வந்து தராங்க. அவங்களுடைய அனுபவங்களை நிறைய சொல்கிறாங்க. இது வந்து இது பிரார்த்தனை பண்ண உடனே பண்ணி கொடுத்துட்டார் சாமி. சாமிகளின் ஜீவசமாதிக்கு செல்ல சென்னை சென்ட்ரலில் இருந்து வண்ணாரப்பேட்டை செல்லும் மெட்ரோ ரயிலில் ஏறினால் சர் தியாகராய கல்லூரி மெட்ரோ நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ள வேண்டும். வண்ணாரப்பேட்டை தபால் அலுவலக பேருந்து நிறுத்தமும் அதன் அருகே இருக்கும் எம்ஜிஆர் சிலையும் மகாராணி தியேட்டரும் கோதண்டராமன் தெருவுக்கு மிக அருகே இருக்கின்றன. எம்ஜிஆர் சிலை அருகே வேங்கட சுப்பானந்தா சாமிகள் ஜீவசமாதிக்கு செல்ல ஒரு போர்டு வைத்திருப்பதையும் காணலாம். வாருங்கள், வேங்கட சுப்பானந்தா சாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று வருவோம். அருளாளர்கள் 1000 அப்படிங்கிற தலைப்பில் இப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை வந்து வெளியிட இருக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தில் எந்தெந்த சித்த புருஷர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்குது, அவர்களுடைய படங்கள் இருக்குது, அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு களஞ்சியமான சித்தர்களை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு நூல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க இருக்குது. 3 பாகமாக இந்த நூல் வெளிவர இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அருளாளர்கள் 1000 முத்தான 3 தொகுப்புகளாக நூல் மலர இருக்கிறது. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். 28/10/2023 சனிக்கிழமை காலை 10:30 சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த பேரண்டத்தையே வழிநடத்தும் சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் சூக்ஷமமாக இவ்விழாவில் கலந்து கொண்டு அருள்பாலிப்பார்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. அனைவரும் வருக, அருளாசிகள் பெறுக, அனுமதி இலவசம்.